இந்தியாவில் கொரோனா தொற்று பாதிப்பு விகிதம் 2.39% குறைந்துள்ளது. ஒரே நாளில் 20,923 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்ததை அடுத்து இதுவரை 99,27,310 பேர் குணமடைந்துள்ளனர். கொரோனா தொற்றால் நாடு முழுவதும் பாதிக்கப்படுவோர் விகிதம் மத்திய அரசின் தீவிர நடவடிக்கையால் 2.4% கீழ் குறைந்துள்ளது. ஒரே நாளில் 20,923 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்தனர். இவர்களையும் சேர்த்து குணமடைந்தோர் மொத்த எண்ணிக்கை 99,27,310 அதிகரித்துள்ளது. குணமடைவோர் விகிதம் 96.16% உள்ளது என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 247,220 பேர் மட்டுமே தீவிர சிகிச்சையில் இருப்பதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. மொத்த பாதிப்பு 1,03,24,631 உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஒரே நாளில் 217 பேர் உயிரிழந்ததை அடுத்து மொத்த உயிரிழப்பு 1,49,435 உயர்ந்துள்ளது. இது உலக அளவில் ஒப்பிடும்போது 1.45% என சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மேலும் 1,007 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் இதுவரை குணமடைந்தோரின் எண்ணிக்கை 799,427 அதிகரித்துள்ளது. இதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதிதாக 910 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதையடுத்து மாநிலத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 819,845 உயர்ந்துள்ளது. மேலும் 11 பேர் உயிரிழந்ததன் மூலம் அதன் எண்ணிக்கை 12,146 உயர்ந்துள்ளது. தற்போது 8,272 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உலக அளவில் 8,49,79,166 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 18,43,429 பேர் கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்துள்ளனர். உலகம் முழுவதும் 6,95,869 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். சென்னையில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டல் ஒன்று